வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் இக்வேஷனில் பர்டிகுலர் இன்டர்வல் கண்டுபிடிக்கிறதுல மெத்தட் த்ரீல ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். சால்வ் டி ஸ்கொயர் மைனஸ் டூ டி பிளஸ் ஒன் இன்டூ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒன். சொல்யூஷன் பாருங்கள், கொடுத்துருக்கிற இக்வேஷன் வந்து கிவன் இக்வேஷன் போட்டு எழுதிக்கிறோம். ஸோ ஆக்சிலரி இக்வேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆக்சிலரி இக்வேஷன் என்ன பண்ணுவோம், டி இடத்துல எம்ஐ ரீப்ளேஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ எம் ஸ்கொயர் மைனஸ் டூ எம் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒன் இருக்குது, இங்கே மைனஸ் டூ இருக்கு இல்லைங்களா? ஸோ மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் ஒன் போட்டிங்க அப்படின்னா ப்ளஸ் ஒன்னு கிடச்சிரும். இந்த மைனஸ் ஒன் மைனஸ் ஒன்று ஆட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் டூ கிடச்சிரும், ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனில் நம்ம எப்படி எழுதலாம், எம் மைனஸ் ஒன் இன்ட்டு எம் மைனஸ் ஒன் அப்படின்னு எழுதலாம், விச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, விச் இம்ப்ளைஸ் எம் இஸ் ஈக்குவல் டு ஒன் கமா ஒன், ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு ரூட்ஸ் வந்து ரியலாகவும் ஈக்குவலாகவும் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அப்போ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் நமக்கு எப்படி கிடைக்கும், y ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பி இன்டு இ பவர் எம்எக்ஸ்னு கிடைக்கும், ஓகேங்களா? தேர்ஃபோர் சிஎஃப் இஸ் y ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பி இன்டு இ பவர் எக்ஸ்னு கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம பர்டிகுலர் இன்டெகிரல் கண்டுபிடிக்கணும். ஸோ பிஐ ஈக்குவல் டு ஒன் பை டி ஸ்கொயர் மைனஸ் டூ டி பிளஸ் ஒன் இன்டூ எக்ஸ் பிளஸ் ஒன், இந்த ஃபார்மில் தான் நம்ம எழுதணும் இல்லைங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இந்த டி ஸ்கொயர் மைனஸ் டூ டி பிளஸ் ஒன்று வந்து ஒன் மைனஸ் டி த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம், ஓகேங்களா? ஸோ இன்டூ எக்ஸ் பிளஸ் ஒன் அப்படி நம்ம எழுதிக்கிறோம். அடுத்த ஸ்டெப்பில் இந்த ஒன் பை ஒன் மைனஸ் டி த ஹோல் ஸ்கொயரை வந்து நியூமரேட்டரில் எழுதணும் அப்படின்னா ஒன் மைனஸ் டி த ஹோல் பவர் மைனஸ் டூன்னு கிடைக்கும், இன்டூ எக்ஸ் பிளஸ் ஒன். ஸோ நமக்கு இதுக்கான ஃபார்முலா தெரியும் இல்லைங்களா? வி நோ தட் ஒன் மைனஸ் டி த ஹோல் பவர் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஒன் பிளஸ் டூ டி பிளஸ் த்ரீ டி ஸ்கொயர் பிளஸ் ஃபோர் டி கியூ பிளஸ் எக்ஸெட்ரா இன்ஃபினிட்டி. பர்டிகுலர் இன்டெகிரல் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் டி த ஹோல் பவர் மைனஸ் டூ இடத்துல இந்த ஃபார்முலாவை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம், இன்டூ எக்ஸ் பிளஸ் ஒன் அப்படி நம்ம எழுதிக்கிறோம், ஓகேங்களா? இந்த எக்ஸ் பிளஸ் ஒன்னை வந்து ஒவ்வொரு டேர்முக்காக நம்ம மல்டிப்ளை பண்ணிகிட்டே வரலாம். ஸோ எக்ஸ் பிளஸ் ஒன் இந்த ஒன்னோட மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் பிளஸ் ஒன்னு கிடைக்கும். இந்த டூ இன்டூ டி டேர்முக்கு இந்த எக்ஸ் பிளஸ் ஒன் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ டூ டி இன்டூ எக்ஸ் பிளஸ் ஒன்னு கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ அடுத்து டி ஸ்கொயர் இல்லைங்களா? ஸோ டி ஸ்கொயர்னா டூ டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ இங்கே எக்ஸ் தான் இருக்குது. ஸோ எக்ஸை வந்து டூ டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது அது வந்து ஜீரோ ஆகிடும், ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வர டேர்ம்ஸ் எல்லாமே நமக்கு ஜீரோ ஆகிடும், ஓகேங்களா? அதனால நம்ம எழுதலை. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் எக்ஸ் பிளஸ் ஒன் அப்படி நம்ம எழுதிக்கிறோம். இந்த டேர்ம் வந்து டூ இன்டூ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் ஒன்னு பிரிச்சுக்கலாம் இல்லைங்களா? ஸோ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் எழுதிக்கிறோம். டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் ஒன் வந்து கான்ஸ்டன்ட் இல்லைங்களா? ஸோ கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஜீரோ, அதனால நம்ம எழுதலை, ஓகேங்களா? ஸோ எக்ஸ் பிளஸ் ஒன் பிளஸ் டூ இன்டூ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் வந்து ஒன்னு. ஸோ டூ இன்டூ ஒன்னு வரும், ஓகேங்களா? பர்டிகுலர் இன்டெகிரல் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் த்ரீன்னு கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம கம்ப்ளீட் சொல்யூஷன் எழுதணும். ஸோ y ஈக்குவல் டு சிஎஃப் பிளஸ் பிஐ. ஸோ சிஎஃப் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், ஏஎக்ஸ் பிளஸ் பி இன்டூ இ பவர் எக்ஸ் கண்டுபிடிச்சோம், அதை எழுதணும். அண்ட் பர்டிகுலர் இன்டெகிரல் எக்ஸ் பிளஸ் த்ரீன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய கம்ப்ளீட் சொல்யூஷன். இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். சால்வ் டி ஸ்கொயர் பிளஸ் நைன் இன்டூ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். சொல்யூஷன் பாருங்கள், கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் அப்படி நம்ம எழுதிக்கிறோம். அண்ட் ஆக்சிலரி ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆக்சிலரி ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டி இடத்துல எம் ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். ஸோ எம் ஸ்கொயர் பிளஸ் நைன் ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடைக்கும். ஸோ விச் இம்ப்ளைஸ் எம் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த நைனை வந்து ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போயிட்டோம்னா மைனஸ் நைன் கிடைக்கும். ஸ்கொயர் இருக்கு இல்லைங்களா, ரூட் மைனஸ் நைன் வந்து த்ரீ ஐ அப்படின்னு கிடைக்கும், ஓகேங்களா? விச் இம்ப்ளைஸ் எம் இஸ் ஈக்குவல் டு இந்த எஸ்ஆர் மைனஸ் த்ரீ ஐன்னு கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ நமக்கு இமேஜினரி ரூட்ஸ் கிடச்சிருக்கிறதுனால சிஎஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு இ பவர் ஆல்ஃபா எக்ஸ் இன்டூ ஏ காஸ் பீட்டா எக்ஸ் பிளஸ் பி சைன் பீட்டா எக்ஸ், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஆல்ஃபா அப்படின்றது வந்து ஜீரோ, ஓகேங்களா? பீட்டா அப்படின்றது வந்து த்ரீ. பாருங்கள் இங்கே நம்ம போட்டிருக்கோம். ஸோ y இஸ் ஈக்குவல் டு இ பவர் ஆல்ஃபா வந்து ஜீரோ இல்லைங்களா? ஸோ இ பவர் ஜீரோ எக்ஸ்ன்னு கிடைக்கும் இன்ட்டு ஏ இன்ட்டு காஸ் பீட்டா வந்து த்ரீ. ஸோ த்ரீ எக்ஸ் பிளஸ் பி இன்ட்டு சைன் த்ரீ எக்ஸ்ன்னு கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ இ பவர் ஜீரோ எக்ஸ் வந்து ஒன். ஸோ தட் ஏ காஸ் த்ரீ எக்ஸ் பிளஸ் பி சைன் த்ரீ எக்ஸ்ன்னு கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ அடுத்து பர்டிகுலர் இன்டெகிரல் கண்டுபிடிக்கணும். பிஐ ஈக்குவல் டு ஒன் பை டி ஸ்கொயர் பிளஸ் நைன் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எழுதிக்கிறோம். டினாமினேட்டரில் நம்ம வந்து நைனை காமனாக வெளியெடுக்க போகிறோம். ஸோ காமனாக வெளியெடுத்துட்டோம் அப்படின்னா இந்த டேர்ம்லேருந்து நைன் வெளியே வந்தால் ஒன் கிடைக்கும், ப்ளஸ் இங்கே வந்து நைன் இல்லாததால் டி ஸ்கொயர் பை நைனுன்னு கிடைக்கும், ஓகேங்களா? இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படி நம்ம எழுதிக்கிறோம். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் ஒன் பை நைன் இன்ட்டு ஒன் பை ஒன் பிளஸ் டி ஸ்கொயர் பை நைன் இருக்கு இல்லைங்களா, அதை நியூமரேட்டரில் எழுதும் போது ஒன் பிளஸ் டி ஸ்கொயர் பை நைன் த ஹோல் பவர் மைனஸ் ஒன்னு கிடைக்கும் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், ஓகேங்களா? ஒன் பிளஸ் டி த ஹோல் பவர் மைனஸ் ஒன் ஃபார்முலா தெரியும் இல்லைங்களா, அதை நம்ம அடுத்ததாக எழுதிக்கிறோம். இந்த ஃபார்முலாவை இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், ஓகேங்களா? ஸோ பர்டிகுலர் இன்டெகிரல் ஈக்குவல் டு ஒன் பை நைன் இன்ட்டு நமக்கு ஃபார்முலா பாருங்கள், ஒன் மைனஸ் டி பிளஸ் டி ஸ்கொயர் மைனஸ் டி கியூ பிளஸ் எக்ஸெட்ரா இன்ஃபினிட்டி, ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஒன் மைனஸ் டி இடத்துல டி ஸ்கொயர் பை நைன் இருக்கா? ஸோ டி ஸ்கொயர் பை நைன் எழுதிக்கிறோம் ப்ளஸ் டி ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ டி ஸ்கொயர் பை நைன் த ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கிறோம் மைனஸ் எக்ஸெட்ரா இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே நம்ம எழுதிக்கிறோம்,
ஓகேங்களா. அடுத்த ஸ்டெப்பில் இந்த எக்ஸ் ஸ்கொயரை வந்து உள்ளுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1/9 இன்ட்டு 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். மைனஸ் டி ஸ்கொயர் பை 9 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். இங்கே வந்து டி ஸ்கொயர் பை 9 இந்த ஹோல் ஸ்கொயர் இல்லைங்களா, அப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது டி பவர் 4னு கிடைக்கும். ஸோ எக்ஸ் ஸ்கொயரை 4 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது அது ஜீரோவாக தான் இருக்கும் இல்லைங்களா. அதனால் அந்த டேர்மை அந்த இடத்துல நம்ம எழுதலை ஓகேங்களா. ஸோ இங்கே அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், 1/9 அப்படியே எழுதிக்கிறோம், எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கிறோம். இந்த எக்ஸ் ஸ்கொயரை 2 டைம்ஸ் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் இல்லைங்களா. எக்ஸ் ஸ்கொயரை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x கிடைக்கும், இன்னொரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 அப்படின்னு கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ மைனஸ் 2/9 வரும், அதான் இங்கே நம்ம போட்டிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இதான் நம்மளுடைய பர்டிகுலர் இன்டெக்ரல். இப்போ நம்ம வந்து கம்ப்ளீட் சொல்யூஷனை எழுதணும். ஸோ y இஸ் ஈக்குவல் டு சிஎஃப் பிளஸ் பிஐ. ஃபை ஈக்குவல் டு சிஎஃப் வந்து ஏ இன்டு காஸ் 3x ப்ளஸ் பி இன்டு சைன் 3x கண்டுபிடிச்சோம், அதை நம்ம எழுதிக்கிறோம். ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல் இங்கே கண்டுபிடிச்சதை அப்படியே நம்ம எழுதிக்கிறோம் ஓகேங்களா. ஸோ இதான் நம்மளுடைய கம்ப்ளீட் சொல்யூஷன். இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோவில் பார்த்த ரெண்டு ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், நான் போட்ட வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.